வணக்கம் மேடம். எல்லா குடும்பங்களுக்கும் முதலுக்கு வணக்கங்கள் ப்ளஸ் நன்றிகள். அப்புறம் என் பேர் செந்தில் ராஜா. நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன், பள்ளிக்கண்ணையில் இருக்கேன். இப்போ நான் எனக்கு வந்து இந்த ஏஎல்பி இது வந்து எனக்கு வந்து யூடியூப் மூலமாக தான் வந்தேன். யூடியூப் மூலமாக ஃபஸ்ட்டு இந்த சம்பத் சார் வீடியோ, அப்புறம் சாந்திதேவி மேடம் வீடியோ அதெல்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஏஎல்பி ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க தான் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாந்தகுமார் இது சம்பத் சார், சாந்திதேவி மேடம் அவங்களுக்கு முதலுக்கு நன்றி. அப்புறம் வந்து அந்த ஏஎல்பி ஆஃபீஸில் அந்த மேடம் அவங்க வந்து நல்லா சொன்னாங்க. நான் வந்து நிறைய கேள்வி கேட்டேன். ஸோ இதெல்லாம் இந்த கோர்ஸ்னால் எப்படி இருக்கும், பேசிக் கோர்ஸ்னால் என்ன, அப்புறம் இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்னால் என்ன, நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து அதை நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி பற்றியே தெரியாது. ஸோ நான் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் கேட்டேன். ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி சார் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் நல்லா மோட்டிவேஷனாக பேசினாங்க. ஸோ அதில் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்லாம் சொன்னாங்க. எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க, யாருக்கு வந்து அது கிடைக்கல. ஸோ நம்ம சிங்கப்பூரில் ரெண்டு பேர் பேப்பர் விற்கிறவங்க கதை அதை பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு அதில் வந்து ரெண்டு பேர் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் கடைசி வரைக்கும் பேப்பர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து மூணு கம்பெனி வச்சுட்டாங்க. அது ஏன் அப்படின்ட்டு சொல்லணுன்னா அது நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு. அது வந்து ஒரு அடுத்து நம்ம அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளை நம்புறதுக்கு ஒரு இதாக வந்துச்சு. ஸோ அப்புறம் கிளாஸ் ஒவ்வொரு டேவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா எடுத்தாங்க. ஒவ்வொரு எல்லா குருமார்களுக்கும் வணக்கம், எல்லா குருமார்களுக்கும் நன்றி. புதுமுறை மூர்த்தி சாருக்கு நன்றி. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக அவ்வளோ என்னோடய கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுது, உங்களுக்கு வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டே கிளாஸ்க்கு என்னால் பேசவே முடியல. அடுத்து நான் நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து இந்த ஏஎல்பினால் கொஞ்சம் என்னோடய ஃப்ளூயன்சி ஆஃப் ஸ்பீச்சிங் அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ பேசுகிறேன். அது வந்து இந்த ஏஎல்பி எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதனால் நான் வந்து எனக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒவ்வொரு கிளாஸுமே வந்து இன்ட்ரெஸ்டிங், அடுத்து என்ன ரெண்டு நாள் கிளாஸு அது நிறைய பேர் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அடுத்த கிளாஸ் வந்து அதை பிக்கப் பண்ணதுக்கு வந்து நல்லா டூலாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு குருமார்களும் வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிறது, யாருமே என்ன டவுட் கேட்டாலும் அது பொறுமையாக சொல்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ்னால் நான் என்ன பயனடைஞ்சேன்னா, என்னோட அந்த கவனிக்கிற திறமை வந்து கொஞ்சம் கவனிக்கும் திறன் அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த மார்னிங் கிளாஸ்னால வந்து நான் ஏதாவது பண்ணணும்னா நான் வந்து எந்திரிக்கணும்னா எந்திரிச்சிருவேன். பட் வந்து அந்த டைமில் வந்து எந்திரிச்சு எப்படி கவனிக்கிறோம், அந்த வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தான் நம்ம கவர் பண்ணுறோம், எப்படி கவனிக்கிறோம். ஸோ அந்த இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா என்னோடய அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடியிருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு என்னோட நடந்த மாற்றங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சந்தேகம். அதை வந்து கேட்கக்கூடாது, டவுட் அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் கேள்வின்னு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு அது ரொம்ப அந்த டேர்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அஸ்ட்ராலஜியில் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கிரகங்கள் பற்றி தெரியும். பட்டு நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நான் முன்னாடி பார்த்துருக்கேன், நிறைய அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் என்னோடய ஜாதகம்லாம் இது பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க, பாதி நடக்கும் பாதி நடக்காது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு அஸ்ட்ராலஜிஸ்ட் நான் நோட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் நான் உங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே சார், தேங்க்யூ சார், எனக்காண்டி கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் நம்ம தேடலில் நம்ம
சரி, நம்மளும் ஏதாவது ஆஸ்ட்ராலஜி படிக்கலாம்னு தான் நான் வந்தேன். அந்த கிளாஸ் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா தான் போச்சு. அதில் வந்து இந்த ஒரு ஒரு 10 நாள் கிளாஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேடம் யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை, எல்லா கிரகங்கள் பற்றி நான் வந்து முன்னாடி வந்து ஏழரசனி, இந்த வக்ரரசனி, இந்த ராகு கேது தோஷம் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவாங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் எல்லா கிரகங்கள் பற்றியும் அந்த பகவான் சொல்லுங்கள், அதை வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப அந்த கிளாஸில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில, சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கிளாஸ்லாம் போனதுக்கப்புறம் அந்த உமா வெங்கட் மேடம் வந்து அந்த ஜாதக கட்டத்துக்கு உள்ளே வந்து காலியாக இருக்கக்கூடாது, அதில் ஏஎல்பின்னு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எதனால சொன்னாங்கன்னு எனக்கு தெரில, பட் அது அந்த ஒவ்வொரு தடவையும் அதுக்கப்புறம் நான் ஏழு ஏழுப்பின்னு போட்டுட்டு வரேன். அது நமக்கு எனக்கு ஏதோ ஒரு உள்ள ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லாமே எழுதி எழுதி நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம சப்போஸ் நீ கிளாஸ் இல்லைன்னா கூட நம்ம அதை வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இந்த கிளாஸில் வந்து இந்த இதில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் வந்து நம்ம ரீகால் பண்ண முடியாது, அந்த செஷனில் எப்படி போச்சு, ஸோ யார் யார் எப்படி எப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து ரீக்லெக்ட் ஆகுது. குருமார்கள் சொன்னது எனக்கு வந்து நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதெல்லாம் இந்த கிளாஸ்னால நான் அடைஞ்ச பயன். அப்புறம் வந்து சாந்தகுமார் சார் எல்லாருமே ஒரு ஒரு நல்லா ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போவாங்க. அதில் சாந்தகுமார் சார் எனக்கு எல்லா குருமார்களும் நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறீங்க, பட் எனக்கு சாந்தகுமார் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக சொல்லுவார், சார் இங்கே தப்பு பண்ணுங்க, நீங்கள் அங்கே போய் தப்பு பண்ணாதீங்க, இங்கே தப்பு பண்ணால் நாங்கள் இருக்கோம், பட் அங்கே போய் தப்பு பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நோட்டு பார்க்காம எனக்கு சாந்தகுமார் சார் தான் வந்து சொல்ல சொன்னார். மகர லக்னம் 3வதுக்கும் குரு பகவானோட வீடு எது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அந்த டைம் நான் எனக்கு தப்பு பண்ணேன், பட் ஆனால் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நட்சத்திரத்தையும் எழுதி எழுதி நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். ஸோ அது வந்து அந்த மனப்பாடம் பண்ணுறது, இந்த சாந்தகுமார் சார் அந்த D9 சொன்னது, அந்த 108 பாதங்கள் எல்லாருமே நல்லா எடுத்தீங்க. ஸோ அது வந்து நல்லா மனப்பாடம் ஆச்சு. அதுதான் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த இந்த எழுப்பினால் நான் வந்து என்னோடய கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். எனக்கு வந்து இந்த கோர்வையாக பேசலாம் தெரியாது. ஸோ எப்படி என்னோடய எனக்கு வந்து கொஞ்சம் டேலண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் பேசுகிறது எனக்கு வந்து நிறைய என்னோடய இது என்னென்னா, நிறைய மீட்டிங்ஸு ஒரு ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஒரு ஒரு 100 500 பேருக்கு முன்னாடிலாம் பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஏஎல்பி தான் அப்படின்ட்டு நான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் இல்லாமல் ஒரு ஒரு நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக. நிறைய குடும்பத்தில் ஒரு ஒரு 10 பேருக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கேன் ஒரு ஆளுமையோட ஒரு சம்டைம்லாம். பட் ஒரு பப்ளிக் ஃபோரமில், அதாவது இந்த நம்ம ஒரு கிளாஸில் ஒரு 290 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இல்லாமல் பேசணும் அப்படின்ட்டு நான் எனக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆசை. அது அதோட இதுக்கப்புறம் நான் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது வந்து இந்த ஏஎல்பி தான்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போ பதட்டமாக தான் பேசுகிறேன், இருந்தாலுமே வந்து நான் கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த கிரகங்கள் பார்வையை பற்றிலாம் நல்லா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளாஸில். அதுக்கப்புறம் நிறைய நாள் இந்த கிளாஸ் நல்லா தான், இந்த கர்ம கிளாஸ் வந்து நல்லா நல்லா எடுத்தாங்க மேடம், அது எல்லாம் ஓகே தான். அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த சார் வந்து ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொரு லைஃப் அட்வைஸ்லாம். ஸோ அது வந்து எனக்கு நல்லா நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதை நான் மேக்ஸிமம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா நேரத்தையும் எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம், சரி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று வந்து எனக்கு என்னடா ஏதோ ஒன்று வருது நம்ம தேடிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லையே கிடைக்கவே இல்லையேன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு தடவை சார் சொன்னாங்க, எல்லா நன்மை தீமை எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான், நீ மாறினா எல்லாமே மாறிடும்
அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பயங்கர டேக் அவே, அது வந்து நான் ரொம்ப பயங்கரமாக எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து என்னை நான் வந்து உணர்ந்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்புறம் அந்த எழுதி எழுதி படிக்கிறதுனால நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, அந்த நட்சத்திரத்தெலாம் எழுதி எழுதி பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் டைமிங்கே இல்லை நிறைய, ஏன்னா காலையில் இந்த கிளாஸு, அப்புறம் ட்ராவல் ஒரு 60 கிலோமீட்டர் போகணும், அதுக்கப்புறம் ஈவினிங்கும் அவ்வளோ டைம் இல்லை. பட் எழுதி எழுதி படிக்கிறதுனால என்னென்னா, நம்ம மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடுது. அது நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகும்போதும் அதை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி போகும்போது இந்த இதுதான் இருக்குது அப்படின்ட்டு இந்த நட்சத்திர பாதத்தெல்லாம் எழுதி எழுதி படிக்கும்போது